அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேசியான். இது வந்து சிங்கப்பூர் மலேசியாலெலாம் பிரேக்ஃபஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீசியம் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல சம்பால் சில்லி மசாலா அரைச்சிக்கணுங்க. அதில் வந்து இந்த சம்பால் சில்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட பூண்டும் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம நல்ல சுடுதண்ணியில் கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நாளி வச்சுருந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக இருக்கட்டும், இது இருக்கட்டும். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இப்போ மீசியாமை அதில் போட போகிறோம். இது தாங்க மீசியாம், இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து இப்போ இதில் போட போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. நான் கட் பண்ணி எடுத்து தான் இதில் போட போகிறேன். ஸோ இதுதான் ரைஸ் பெருமிசிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த வந்து தண்ணிக்குள்ளே வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வெட்டிங்கன்னா அதை நல்லா வெந்துருங்க. ஒரு செகண்டு தாங்க, ரொம்ப டைம்லாம் ஆகாது. இது நல்லா தண்ணியில் வச்சு மூழ்கிடும். உடனே இதை லேசாக தண்ணியில் வச்சு அமர்த்தி விட்டு ஒரு 10 செகண்ட் தான் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நீங்கள் கையில் எடுத்து லேசாக அப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாக விட்டுடும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். இது குழையாதான், ஆனால் நீங்கள் குழைய விட்டுறாதீங்க. கடாய் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காயட்டும். இது இங்கே சிங்கப்பூரில் தவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கட் பண்ணி 4 பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சோயாவில் செஞ்ச சோயா கேக்குங்க. இதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ரொம்ப முருகலாக அப்படி அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, சாஃப்டாக இருக்குங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் லைட் கலர் ஆனதுக்கப்புறமே டக்குன்னு திருப்பி விட்டுடுங்க. திருப்பும் போது பார்த்து பொறுமையாக உடைச்சிடாமல் மெதுவாக திருப்பிவிடுங்க எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது ரெண்டு சைடும் லைட்டாக அது வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எண்ணெயை விட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக எடுத்துருங்க. ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாது, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அது அப்படியே எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட நம்ம பூண்டை கொஞ்சமாக இடித்து தட்டி எடுத்துக்கணும். அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் செவற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க பூண்டை. இது கூட ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதையும் நான் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அரைச்ச பேஸ்ட்டை நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கடுகு கீரை. இந்த கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. இது சைனீஸ் கீரை, நான் உங்களுக்கு அந்த கீரையோட பிக்சர் காட்டுறேன். ஸோ இந்த கீரையை வந்து நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கீரை லைட்டாக வதங்கட்டும், ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க. அந்த கலர் அவ்வளோ மாறிடக்கூடாது. சும்மா அப்படி 1-2 அப்படி வதக்கி விட்டிங்கன்னா போதும். ஸோ இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து இதில் பேபிகார்னை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. நான் பேபிகார்ன் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். இது தவுகே அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஸ்ப்ரவுட்டு, முளை கட்டின பயிறு, அதுதான் அது. அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் இது கூட போட்டு எல்லாமே அந்த கலர் மாறாத அளவுக்கு அப்படி லைட்டாக ஹாஃப் குக்கடாக இதை வந்து நீங்கள் வதக்கி விடுங்க, அவ்வளோதான். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா 1 தடவை கிண்டி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாகவே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க அந்த சேமியாவை இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதான் மீகூன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொல பொலன்னு இருக்குது. ஏன்னா நம்ம வடிச்சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் இந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த உப்பு, காரம், அந்த புளிப்பு எல்லாமே இதில் மெர்ஜாகும். அதனால் நல்லா
அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே வெஜிடபிள் ஸ்டைல். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த தவுகே இந்த கீரை இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் இந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இதெல்லாம் கிடைக்கலாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை இன்னொரு கரண்டி வச்சு ரெண்டு கரண்டியால் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுட்டு நல்லா பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லோலே இருக்கட்டும், அடுப்பு சிம்மில் கொண்டு போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது அடியில் பிடிக்காமல் இருக்கும். அடுப்பு வந்து சிம்முக்கு கொண்டு போயிட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எக்கு வேணும்னா கூட நீங்கள் தனியாக பொரிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட எல்லாமே ஃபைனலுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த தவ் அதாவது அந்த டோஃப் இருக்கு இல்லையா, சோயா கேக், இதை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உடஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுவும் அதுலேயும் இந்த காரசாரம்லாம் சேரணும், அதனால நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதை மூடி வச்சுருந்தீங்கன்னா காரசாரம்லாம் நல்லா சேர்ந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சிங்கப்பூர் மலேசியாவோட ஒரு ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம், இங்கே ரொம்ப ஃபேமஸ் இது மீசியாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருமே எடுத்துப்பாங்க. இது கூட ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இதை இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மீசியாம். இந்த கீரை தாங்க இந்த மீசியாம் கிண்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கீரையை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கீரையோட ஷேப் கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் மாதிரி கீழே இருக்கும். ஸோ இந்த தான் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ நான் செஞ்சுருக்க ஸ்டைலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் ஹாஃப் பேக்கெட் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு இந்த அளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் பேக்கெட் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இதை வந்து சாப்பிடும்போது வேறு எதுவும் தேவையில்லை, நீங்கள் லெமன் வேணால் இது கூட ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க மெஷர்மெண்ட்டில் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.